அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, பைனரி சர்ச் அல்காரிதம். லீனியர் சர்ச் அல்காரிதம் சொல்லிட்டு நான் முதல்ல போட்டிருப்பேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இது வேறு ஒரு சர்ச் அல்காரிதம். ஜென்ரலாக சர்ச்சிங்னா என்னன்னு சொல்லியிருப்பேன். சர்ச்சிங்னா என்னென்னா, ஒரு வேல்யூவை ஒரு லிஸ்ட்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதாவது கண்டுபிடிக்கிறது. அது பேர் தான் வந்து சர்ச்சிங். அதில் பைனரி சர்ச்சிங்கிறது என்னென்னா கொஞ்சம் வித்தியாசமானது. லீனியர் சர்ச்சிங்கிறது ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறது. ஆனால் பைனரி சர்ச்சிங்க்கும் லீனியர் சர்ச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன வித்தியாசம். இதுவும் அதே போல் தான் கண்டுபிடிக்கும். ஆனால் பைனரி சர்ச் வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து ஒரு ஏறு வரிசையில் வந்து ஏற்கனவே வந்து அரேஞ்ச் ஆகிருக்கணும். ஏறு வரிசைனா அசெண்டிங் ஆர்டரில் இந்த லிஸ்ட்டு வந்து ஏற்கனவே அரேஞ்ச் ஆகியிருந்ததுன்னா மட்டும்தான் பைனரி சர்ச் அல்காரிதம் வந்து பாசிபிள். இதில் வந்து ரேண்டமாக அரேஞ்ச் ஆகிருக்கிற லிஸ்ட்லேருந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, பைனரி சர்ச்சாக பண்ண முடியாது. இதில் இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ இதுதான் ஒரு லிஸ்ட்டுன்னு எடுத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பைனரி சர்ச் பண்ணணுன்னா அந்த பைனரி சர்ச் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த லிஸ்ட்லேருந்து இது வந்து ஒரு மிடில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கும். அந்த எலமெண்ட்டு ஃபஸ்ட்டு இந்த எலமெண்ட்டோட ஈக்குவலாக இல்லையான்னு பார்க்கும். அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவுட் புட் இந்த எலமெண்ட்டு தான் நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிடும். அப்படி ஈக்குவல் இல்லை அப்படின்னா, இந்த எலமெண்ட்டை விட இது பெருசாக இல்லை சின்னதாக அப்படின்னு பார்க்கும். 50 விட 12 பெருசாக இல்லை சின்னதான்ட்டு. பெருசாக இருந்ததுன்னா இதை விட இது பெருசாக இருந்துச்சுன்னா இது ரைட் சைடு சப்ளிஸ்ட்டுக்கு போய் செக் பண்ணும். இதை விட இந்த எலமெண்ட் சின்னதாக இருந்ததுன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற சப்ளிஸ்ட்டில் போய் செக் பண்ணும். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, பைனரி சர்ச்சிங்கில் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏறு வரிசை அசெண்டிங் ஆர்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்படி இருந்ததுனால தான் இதை பண்ண முடியும். இதே ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும் எவ்வளோ தூரம்னா இந்த எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும். இதுதான் இதில் பைனரி சர்ச்சிங் டெக்னிக் விஷயம் வந்து இவ்வளோ தான். இது வந்து ஏறு வரிசையில் இருக்கணும். முதல்ல நடு எலமெண்ட் ஒன்று கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சிட்டு அந்த எலமெண்ட்டு ஈக்குவலான்னு பார்க்கும். இல்லைன்னா இந்த எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டை விட பெருசாக சின்னதான்னு பார்க்கும். அந்த நடு எலமெண்ட்டை விட இது பெருசுன்னா ரைட் சப்லிஸ்ட்டில் மட்டும் செக் பண்ணும். இதை விட இது சின்னதுன்னா லெஃப்ட் சப்லிஸ்ட்டில் மட்டும் இது செக் பண்ணும். இதில் நமக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ரைட் சப்லிஸ்ட்டு செக் பண்ணும்போது லெஃப்ட் சப்லிஸ்ட்டை செக் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. சப்லிஸ்ட்னா என்னென்னா, இது மொத்தமாக சேர்ந்து ஒரு லிஸ்ட்டு. சப்லிஸ்ட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ 50 வந்து ஆல்ரெடி செக் பண்ணிச்சதுனால 50 வந்து செக் பண்ண தேவையில்லை மறுபடியும். அதனால் இந்த 4 எலிமெண்ட்டை செக் பண்ணணும், அடுத்து இங்கே இருக்கிற இந்த 4 எலிமெண்ட்டை செக் பண்ணணும். அதனால் இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த 4 எலிமெண்ட்டை செக் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து நம்ம மாற்றணும். அதனால் இதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். அதே போல் இந்த சப்லிஸ்ட்டை செக் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் இது தான், ஆனால் லாஸ்ட் எலமெண்ட் வந்து இந்த எலமெண்ட். இப்போது லாஸ்ட் எலமெண்ட் என்னங்கிறத நம்ம அசைன் பண்ணணும் ப்ரோக்ராமில். ஸோ இதுக்காக வந்து ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணி எழுதலாம். இதுதான் வந்து என்ன சொல்கிறது, பைனரி சர்ச்சிங் அப்படிங்கிறது. இந்த எக்ஸாம்பிளே நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஒரு லிஸ்ட்டு. இதில் சர்ச் எலமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 12. இந்த 12 வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பைனரி சர்ச்சிங் படி பார்த்தோன்னா, இது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நடு எலமெண்ட்டை கண்டுபிடிக்கும். நடு எலமெண்ட் எப்படி யூஸ்வலாக கண்டுபிடிப்போம் நம்ம, ஃபஸ்ட்டு அட்ரஸ் லாஸ்ட் அட்ரஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதை வச்சு நம்ம நடு எலமெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 8 ஆட் பண்ணால் 8 × 2 போட்டோன்னா 4. இதுதான் வந்து நடு எலமெண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இந்த 50 நான் 12 ஈக்குவலான்னு பார்க்குது. ஈக்குவல் இல்லை அப்படின்னா நமக்கு அவுட்புட் பார்த்திங்கன்னா எலமெண்ட் வந்து இல்லை அப்படின்னு வரும். இதுவே வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த எலமெண்ட் தான் நீங்கள் கண்டுபிடிக்கிற எலமெண்ட் அப்படின்னு சொல்லிடும்.
இதுக்கப்புறம் இப்போ 50-ம் 12-ம் ஈக்குவல் இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா 12 வந்து 50-ஐ விட பெருசாச்சுன்னு தான் பார்க்கணும். 50-ஐ விட 12 வந்து சின்ன எலிமெண்ட். அப்போ என்ன பண்ணணும், இப்போ ரைட் சப் சைடு சப்லிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ண தேவையில்லை, இதை அப்படியே எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் சைடு சப்லிஸ்ட் மட்டும் செக் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், திரும்பவும் நம்ம அதே ஸ்டெப்பை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஆனால் இப்போ ரிப்பீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எலமெண்ட்டு 10, ஆனால் என்டிங் எலமெண்ட் வந்து 3 தான். ஏன்னா 50 ஏற்கனவே நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ அந்த அட்ரஸை நம்ம மாற்றணும், அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். என்ன எழுதணும்னா லாஸ்ட் எலமெண்ட் வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா மிட் எலமெண்ட் -1 எழுதலாம். அதுதான் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டு. மறுபடியும் இப்போ இதே ஃபார்முலா நம்ம எழுதணும், இதையும் இதையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும். போட்டிங்கன்னா 3 டிவைடட் பை 2 போட்டோன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. இது பண்ணியாச்சு, ரைட் சப்லிஸ்ட் செக் பண்ணல, ஸோ லெஃப்ட் சப்லிஸ்ட் மட்டும் செக் பண்ணுறோம். அந்த ஃபார்முலா படி நம்ம பார்த்தோம்னா இது 3 0 3 ஆட் பண்ணால் 3 தான், 3 டிவைடட் பை 2 போட்டோன்னா 1 தான் உங்களுக்கு வரும் ஆன்சர். ஸோ 1ங்கிறது 12, 1ங்கிறது இண்டெக்ஸ், 12வது இண்டெக்ஸ், 1வது இண்டெக்ஸில் இருக்கிற நம்பர் 12. 12 வந்து 12 ஈக்குவலாக நம்ம செக் பண்ணோன்னா ஆமாம், 12 வந்து 12 ஈக்குவல். ஸோ வந்து நம்மளுடைய ரிசல்ட் வந்து ஃபவுண்டு 12ங்கிற நம்பர் 1ல தான் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன். எதுக்குன்னா ரைட் சப்லிஸ்ட்டில் வந்தால் எப்படி வரும், இதே தான் வரும், இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள். சர்ச் எலமெண்ட் 80-ஆக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். அந்த எலமெண்ட் 8 வந்து மிட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வச்சு நம்ம போட்டிருப்போம். 0 8 டிவைடட் பை 2, இப்போ வந்து 4 உங்களுக்கு கிடச்சிருக்கும். 4ங்கிறதுனால 4வது இண்டெக்ஸில் இருக்கிறது 50, 50-ம் 80-ம் வந்து சேமானு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால் அடுத்து 80 வந்து 50 விட பெருசான்னு நம்ம பார்க்குறோம். பெருசாக இருந்தால் சின்னதாக இருக்கா, சின்னதாக இருந்துச்சுன்னா லெஃப்ட்டு போகணும், பெருசாக இருந்தால் ரைட்டில் போகணும். 80 வந்து 50 விட பெருசாக இருக்கப்போ ரைட் சப்லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணணும். ரைட் சப்லிஸ்டில் 55 65 80 90 99 இருக்குது. இப்போது ஸ்டார்டிங் அட்ரஸ் வந்து நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா இண்டெக்ஸ் வந்து 5 மாற்றணும். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதணும். என்ன எழுதலாம் நம்ம அப்படின்னா ஸ்டார்ட்டை வந்து நம்ம என்ன எழுதலாம்னா மிடில் +1 எழுதலாம். எழுதணும்னா அது வந்து ஸ்டார்டிங் அட்ரஸாக மாறிடும். இதெல்லாம் நான் சொல்கிறது ப்ரோக்ராமில் எழுதணும், இப்போதைக்கு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிக்கிட்டால் கூட போதும். இப்போ நீங்கள் இதை வரைக்கும் செக் பண்ணால் போதும், 5 6 7 8. இப்போ மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து ஒரு மிட் எலமெண்ட் கண்டுபிடிக்கணும். மிட் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதே ஃபார்முலா தான், கண்டுபிடிச்சி டிவைடட் பை 2 எழுதுனீங்கன்னா மிட் எலமெண்ட் வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். 5ம் 8ம் கூட்டிக்கோங்க, கூட்டினீங்கன்னா என்ன வரும், 13 வருது. 13 டிவைடட் பை 2 போடுங்க. 13 டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு எத்தனை முறை வரும், 6 முறை தான் வரும். 6 2 12. ஸோ இப்போ 6 தான் வந்து மிட் எலமெண்ட்டு. இந்த 0.5 வருமே அப்படின்னா அப்படி கிடையாது, நம்ம வந்து அது இன்டீஜராக டிக்ளேர் பண்ணோன்னா உங்களுக்கு 0.5லாம் வராது. நீங்கள் ஃப்ளோட்டாக டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 எல்லாம் வரும். இப்போ நமக்கு 6 வருது, 6 வந்து மிட் எலமெண்ட்டு. இது ரெண்டும் ஈக்குவலாக செக் பண்ணது இல்லை. அப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் பார்க்கும். இதை விட இது பெருசாக சின்னதான்ட்டு, 65 விட 80 பெருசு. அப்போ நீ லெஃப்ட் சப்லிஸ்ட்டை விட்டுட்டு ரைட் சப்லிஸ்ட் 80 99 இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கும். இப்போ மறுபடியும் 7 8 7 8 எடுத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மறுபடியும் டிவைட் பண்ணனா என்ன வரும்னா உங்களுக்கு 7 8 15, அது ரெண்டால் டிவைட் பண்ணால் 14 அது ரெண்டால் வகுத்தீங்கன்னா 7. ஸோ 7 தான் உங்களுடைய மிட் எலமெண்ட்டு. இப்போ மிட் எலமெண்ட்டோடு வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி பார்த்தா ஈக்குவல், ஈக்குவலாக செக் பண்ணி பார்த்தா ஈக்குவல். அப்போது ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ எலிமெண்ட் ஃபவுண்டுன்னு வந்துடும் உங்களுக்கு. இதை எப்படி ப்ரோக்ராமில் எழுதுகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்டர் ஃபைல் டிக்ளேர் பண்ணுறோம். அதாவது இது ரெண்டும் ஹெட்டர் ஃபைல் டிக்ளரேஷன். இது மெயின் ப்ரோக்ராம். மெயின் ப்ரோக்ராம்குள்ளே நான் என்னென்னா இன்டீஜராக இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி கம்பைலர் வந்து க்ரியேட் பண்ணிடுது. ஆனால் நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து எது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த எலமெண்ட்டு நம்ம தெரியப்படுத்துறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட் எலமெண்ட், லாஸ்ட் எலமெண்ட், மிடில் எலமெண்ட் அப்படின்ட்டு நமக்கு 3 க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் நான் வந்து 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். சைஸ் ஆஃப் த அரே தெரியணும், அதுக்கு சைஸு. ஐங்கிறது லூப்குள்ளே போடுறதுக்கு, எஸ் எலமெண்ட்டுங்கிறது சர்ச் எலமெண்ட். ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, இது கிளியர் ஸ்கின். இது
ஒவ்வொரு நீங்கள் எதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறுபடும். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண எடிட்டர் ஒரு லினக்ஸில், அதனால் எனக்கு இந்த கிளியர் ஸ்க்ரீன் இந்த லைப்ரரி ஃபைல் இதெல்லாம் வந்து தேவையில்லை எனக்கு. நீங்கள் இதுவே விண்டோஸில் டர்போசிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ பிரிண்ட் ஆஃப்ல நான் என்ன கொடுக்குறேன், என்டர் த சைஸ் ஆஃப் த லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்து எத்தனை எலமெண்ட் வேணும் அப்படின்ட்டு, அதை வந்து பர்சன்டேஜ் டியில் ஆம்பர்சன் சைஸுங்கிற வேரியபிளில் நான் வந்து கெட் பண்ணிக்கிறேன் யூசர் கிட்டேருந்து. நெக்ஸ்ட்டு என்டர் த இன்டீஜர் வேல்யூஸ் இன் அசெண்டிங் ஆர்டர்னு சொல்லியிருக்கேன். ஓகே, இங்கே வந்து நான் என்ன வந்து இப்போ நான் இங்கே 10 கொடுத்தேன்னா அந்த 10 நம்பரை தான் இங்கே வரும். 10 இன்டீஜர் எலமெண்ட் என்டர் பண்ணணும் அப்படின்ட்டு அதை ஃபார் லூப்பில் கொடுத்துக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் 10 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக அதை அப்படியே வந்து ஃபார் லூப்பில் கொடுத்து இந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதனால் i = 0, ஐ இஸ் லெஸ்ஸர் தேன் சைஸ், i++ ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன் லிஸ்ட் ஆஃப் ஐ. இப்போ நான் 10 கொடுத்தேன்னா 10 எலமெண்ட்டும் இது கெட் பண்ணிக்கும். ஸோ லிஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், எந்த வேல்யூ சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அதை வந்து என்டர் த வேல்யூ டு பி சர்ச்சு அதை வந்து பர்சன்டேஜ் டி ஆம்பர்சன் எஸ் எலமெண்ட்டில் நான் கெட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 0 டிக்ளேர் பண்ணுறேன் ஃபஸ்ட் இண்டெக்ஸ். லாஸ்ட்டை வந்து சைஸ் -1 டிக்ளேர் பண்ணுறேன். ஆல்ரெடி அப்படி தான் எடுத்துக்கோ அரே, ஆனாலும் நம்ம புரியறதுக்கு நமக்கு வந்து மாற்றுறதுக்காக எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி மிடில் வந்து என்ன எழுதுகிறோம், ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட்டு டிவைடட் பை 2, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறோம். எதுக்குன்னா மிடில் எலமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இது மூணும் நம்ம தான் டிக்ளேர் பண்ணுறோம். இப்போ வைல் லூப்பில் நான் எழுதுகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னவா மாற்றணும் அப்படின்னா, லிஸ்ட் ஆஃப் மிடில் இஸ் லெஸ்ஸர் தென் எஸ் எலமெண்ட்டான்னு செக் பண்ணுது கண்டிஷன். நமக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, லிஸ்ட் ஆஃப் மிடில் லெஸ்ஸர் தென் எஸ் எலமெண்ட்டாக நம்ம செக் பண்ணுறோம். ஓகே, மிடில் எலமெண்ட் எஸ் எலமெண்ட் தான், அது சர்ச் எலமெண்ட்டோட லெஸ்ஸான்னு செக் பண்ணுறோம். அப்படி லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை வந்து என்னவா மாற்றணும்னா மிடில் +1, அதாவது நெக்ஸ்ட் எலமெண்ட்டாக மாற்றணும். சொல்கிறேன் ப்ரோக்ராம் இப்போ 80 சர்ச் பண்ணோம். இங்கே இப்போ என்ன சொல்கிறேன்னா, லிஸ்ட் ஆஃப் மிடில் வந்து லெஸ்ஸர் தென் எஸ் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுதான் இங்கே நம்ம 80 நடக்குது. ஓகேவா, இது வந்து இந்த லிஸ்ட் ஆஃப் மிடில் வந்து லெஸ்ஸர் தென் எஸ் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, சப்லிஸ்ட் வந்து ஸ்டார்டிங் எலமெண்ட் வந்து என்னென்னு கொடுக்கணும், 5 கொடுக்கணும். அப்போ நான் அதை 5 கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், மிடில் +1 மாற்றணும். அதனால் இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை நான் என்னவா மாற்றுறேன், மிடில் +1 மாற்றுறேன். அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் லிஸ்ட் ஆஃப் மிடில் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு எஸ் எலமெண்ட், இல்லை இந்த கண்டிஷன் இல்லை, அப்போ இந்த மிடில் எலமெண்ட்டே வந்து நம்ம சர்ச் பண்ணுற எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா நீ டைரெக்டாக பிரிண்ட்டில் கொடுத்துடலாம் எலமெண்ட் ஃபவுண்ட் எட் த இண்டெக்ஸ் பர்சன்டேஜ் டின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு பிரேக் கொடுத்துட்டுனா இதை வச்சு வெளியில் வந்துடும். அதுக்கு தான் நான் இங்கே பிரேக் கொடுத்துருக்குறேன். அதுக்கடுத்து இங்கே கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை இது இல்லைன்னா, இந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனை நம்ம என்ன பண்ணணும், அப்போ லாஸ்ட் எலமெண்ட்டை மிடில் -1 கொடுக்கணும். எப்போது இந்த லிஸ்ட் ஆஃப் மிடில் விட லெஸர் தேன் எஸ் எலமெண்ட்டாக இல்லைன்னா அப்போ எப்படி இருக்கும், கிரேட்டர் தேனாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா, 12 வந்து எப்படி இருந்தது, 50 கம்மியாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும், லாஸ்ட் எலமெண்ட்டை வந்து இந்த நம்பராக மாற்றணும். அப்போ நான் என்ன பண்ணணும், மிடில் -1 மாற்றணும். அதுக்காக எல்ஸில் நான் எழுதுகிறேன், லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மிடில் -1 எழுதுகிறேன். மறுபடியும் மிடில் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட் பை 2 போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதோட இதை முடிச்சுக்கிறேன். இல்லைனா இஃப் ஃபஸ்ட் இஸ் கிரேட்டர் தென் லாஸ்ட், அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், எலமெண்ட் நாட் ஃபவுண்ட் இன் த லிஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துட்றோம். புரிஞ்சுதா என்னன்ட்டு, மொதல் எலமெண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டை விட பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது என்னென்னா நம்ம இப்போ தேர்ன எலமெண்ட் வந்து இல்லை அப்படிங்கிறது.
ஸோ இந்த ஸ்டெப் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டுருக்கும். எது வரைக்கும்னா நம்ம கண்டிஷன்ஸ் நம்ம சொன்ன மாதிரி. இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து வரும். அதே ப்ரோக்ராம் தான் நான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஆட்டம்ன்ற ஒரு எடிட்டர், இதில் அந்த ப்ரோக்ராம் நான் அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். சி ப்ரோக்ராமுங்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும் அதுக்கு. ஸோ கம்பைலர்லேயே அது ஸோ ஜிசிசி பைனரி சர்ச் டாட் சி ஐஃபன் ஓனாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ எனக்கு எந்த எரரும் இல்லை. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். டாட் ஸ்லாஷ் எது வேணாலும் பேர் கொடுக்கலாம். நான் பைனரி சர்ச்னே கொடுக்குறேன். இப்போ என்டர் த சைஸ் ஆஃப் த லிஸ்ட்டுன்னு கேட்குது. நான் ஆறுன்னு கொடுக்குறேன். இப்போ 6 இன்டிஜர் வேல்யூ இன் அசெண்டிங் ஆர்டர்னு கொடுது. இப்போ நான் கொடுக்குற நம்பரை வந்து நான் அசெண்டிங் ஆர்டரில் தான் கொடுக்கணும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு 6 நம்பர் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதில் வந்து என்டர் த வேல்யூ டு பி சர்ச்னு கேட்குது. எந்த வேல்யூ வந்து நான் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு எழுதுறேன். இப்போ வந்து எலமெண்ட் ஃபவுண்ட் இந்த இண்டெக்ஸ் டூன்னு சொல்லிச்சு. நம்ம இப்போ பைனரி சர்ச் மூலயமா அந்த இண்டெக்ஸ் டூலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்கேஸ் வந்து நீங்கள் அதில் இல்லாத எலமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இப்போ 4 கொடுக்குறேன். சைஸ் ஆஃப் த அரே 4 எலமெண்ட் நான் இப்போ என்டர் பண்ணணும். இப்போ ஏதோ ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்குது. இப்போ நான் கொடுத்ததில் எலமெண்ட் வந்து இல்லை, அதனால் வந்து எலமெண்ட் இஸ் நாட் ஃபவுண்ட் இந்த லிஸ்ட்டுன்னு கொடுக்குது. இந்த அல்காரதம் எப்படி ரன் ஆகுதுன்னா நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மெத்தடில் தான் ரன் ஆகுது. இது அதுக்கான ப்ரோக்ராம் தான் நம்ம எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுது மிடில் எலமெண்ட் ஈக்குவலாக இல்லைன்னா கிரேட்டராக லெஸரான்னு பார்த்துட்டு லெஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சப்லிஸ்டில் வந்து சர்ச் பண்ணுது. கிரேட்டராக இருந்துச்சுன்னா ரைட் சப்லிஸ்டில் வந்து சர்ச் பண்ணுது. இதே மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும் நம்ம இந்த எலமெண்ட்டு கண்டுபிடிக்கிற வரைக்கும். ஓகேவா? இன்கேஸ் வந்து இதில் வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டு இப்போ 80 இது வந்து 80 வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்து செக் பண்ணோம். இதுலேயும் ஈக்குவலாக இல்லைன்னா உங்களுக்கு எலமெண்ட் வந்து நாட் ஃபவுண்டுங்கிற ரிசல்ட் வந்து வருது. அதுதான் நமக்கு ஃபைனலாக அவுட்புட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.